இது முடிவில்ல, ஆரம்பம். எதிர்காலம் இளைஞர்கள் கையில். இனியொரு விதி செய்வோம், விதியினை மாற்றும் விதி செய்வோம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு சல்கரா டாக்ஸ். இன்னைக்கு என்ன நாள்னு ஞாபகம் இருக்கா? அதாவது கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே நாளைக்கு போனீங்கன்னா May 22, 2018 என்ன நடந்துச்சுன்னு, அதாவது நம்மளாம் என்ன பண்ணிட்டு இருந்தோன்னு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அது எல்லாருமே டிவி முன்னாடி உட்காந்துருந்தோம், நிறைய பேர் அழுதுகிட்டு இருந்தோம், நிறைய பேர் வாட்ஸ்அப்லையும் ட்விட்டர்லேயும் ஸ்டேட்டஸ் போட்டு வீடியோ போட்டு கதறிட்டு இருந்தோம். எதை பற்றிடா பேசுகிற அப்படின்னு கூட சில பேர் நினைக்கலாம். நான் எதை பற்றி பேசுகிறேன்னா, ஸ்டெர்லைட் மேசகர், அதாவது ஸ்டெர்லைட் படுகொலை. நியாயமாக போறான 13 பேர்த்த கொன்ன நாள் இதான். ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க அது வந்து இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸ் இருக்குது, பெரிய பாலிட்டிக்ஸ் நடக்குது, சமூக உர விரோதிகள்லாம் உள்ளே வந்துட்டாங்க. அதெல்லாம் தேவையில்லைங்க. இறந்தது 13 பேர், நியாயமாக போறான 13 பேர். அந்த 13 குடும்பத்தோட நிலைமையும் இப்போ கேள்விக்குறியாக நிற்கிது. அதுலேயும் ஒரு பொண்ணு, 16 வயசு பொண்ணுங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணும், அந்த பொண்ணோட வாயிலே சுட்டு கொண்டிருக்காங்க, நாக்கு பல்லெல்லாம் செதறி இருக்கு, அவங்க அம்மா கதறாங்க. ஆனால் இந்த ஒரு வருஷம் கழிச்சு எல்லாருமே அதை மறந்துட்டோம். அன்னைக்கு அதை ஃபுல்லாக போட்டுக்கிட்டு இருந்த மீடியா இன்னைக்கு ஓரத்தில் ஒரு 10 செகண்ட் போடுறாங்க. ரொம்பவே வருத்தமாக இருக்கு. சரி, இப்போ இன்னொன்று பேசுவோம். அதாவது இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு 24,000-30,000 ரேப் கேசஸ் பதிவாகுது. ஒரு மணி நேரத்துக்கு 4 பொண்ணு எங்கேயோ கற்பழிக்கப்படுறான். இப்போ எதுக்குடா இதை சொல்கிறேன்னு நினைக்கலாம். அந்த 24,000-30,000 கேஸு பதிவாகுது இல்லை, அது வந்து அதாவது தானாக முன்வந்து பதிவு பண்ணவங்க மட்டும்தான். எத்தனையோ பேர் மானம் போயிடும், அவமானம் ஆயிரும்ங்கிறதுக்காக பதிவு பண்ணாமலே லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. இத்தனை பேர் இருக்காங்க இல்லை, அதாவது பெண்களை கற்பழிக்கிறவங்க. எவனாவது ஒருத்தனை இந்த கவர்மெண்ட் சுட்டு கொண்டிருந்தா அடுத்து கற்பழிப்பு கேஸ் நான் நடக்கான்னு சொல்ல வரேன், ஆனால் 30,000 நடக்குமா? அதாவது ஒரு பொண்ணை கற்பழிக்கிறான், அது மட்டும் இல்லாம எத்தனையோ பெரிய பெரிய இஷ்யூவாக இருக்குது கேசஸ்லாம். அந்த ஆசிஃபா கேஸ் கோயிலில் வச்சு 4 தப்பு பண்ணாங்க ஒரு 8 வயசு பொண்ணை. அப்புறம் சென்னையில் கூட இப்போ ஒரு 4 பேர் ஃபேஸ்புக் மூலியமாக ஒரு 52 பொண்ணு. அப்புறம் 2012 டெல்லி பஸ்ஸில் ஒரு கேஸு. இதில் யாராவது ஒருத்தனை சுட்டிருந்தா எத்தனை கற்பழிப்பு கேசஸ் வந்து குறைஞ்சிருக்கும். நான் நடக்கான்னு சொல்ல எவ்வளோ குறைஞ்சிருக்கும். எல்லாத்துக்கும் பயம் வந்திருக்கும், ஐயோ நம்ம ஒரு பொண்ணை அவளோட பெர்மிஷன் இல்லாமல் தொட்டா நம்மளை சுடுவாண்டா அப்படிங்கிற பயம் வந்திருக்கும். ஆனால் இவங்களெல்லாம் சுடாமல் வெறும் நியாயமாக போகிறான ஒரு சாதாரண ஆளை ஒரு சுட்டு கொள்ற எப்படி உங்களுக்கு மனசாட்சி இருந்துச்சுன்னு எனக்கு தெரில. ஸோ இதை அதாவது ஒரு வருஷம் ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து அவங்களுக்கு கண்ணீர் அஞ்சலி ஆறுதல்னு சொன்னாலும் அவங்க 13 பேர் ஒன்றும் என்ன சொல்ற இந்த ஆத்மாலாம் சாந்தி அடைய போகிறது இல்லை. ஸோ இதை ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காக இருந்தான் இந்த வீடியோ. தேங்க்யூ.